கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் எழுப்புதலில் என் பிள்ளைங்ககிட்ட இந்த குணம் இருந்தால் நல்லா இருக்கும், அவங்கள நான் பயன்படுத்துவேன்னு கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னு அப்போஸ்தலருந்து தியானிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதிய நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 6:15 இப்படியாய் சொல்லுகிறது. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவானுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருந்ததான். எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல இருந்துச்சு அப்படின்னா, ஆலோசனை சங்கத்தில் நிற்கிறாராம். அதாவது பல கண்கள், ஆயிரம் ஆயிரம் கண்கள் வந்து அந்த ஸ்தேவானுடைய முகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எதற்காகனா, அவங்கிட்ட குற்றம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. போய் அதுக்கு முன்னாடியெல்லாம் படிச்சிங்கன்னா, விரோதமாக பேசுகிறாங்க, தூஷண வார்த்தைகளை சொன்னான்னு சொல்கிறாங்க, அபாண்டமாக பேசுகிறாங்க, சொல்லாத சொன்னேன்னு சொல்கிறாங்க, நடக்காத நடந்ததுன்னு சொல்கிறாங்க, அப்படி அவன் மேலே பல பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படியே எல்லாரும் பேசுகிறாங்க, எந்த பக்கம் பேசுகிறாங்க, எப்படி திரும்பினாலும் எல்லா பக்கம் அவனுக்கு எகெயின்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில இந்த ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இன்றைக்கும் நம்மளுடைய முகம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, நம்மளுடைய முக நாடிகள் வேறுபடுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தேவதூதர்களை போல் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் முடியாதது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே முடியுங்க. எப்படி முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை அவருக்காக நம்ம செயல்படணும், நம்ம இப்படி நடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது, நிச்சயமாக இயேசப்பா நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் ரிமைண்ட் பண்ணுவார். இந்த நேரத்தில் நீ இப்படி நடந்துக்கோ, இதை நீ இப்படி செய், இதுக்கு நீ இப்படி பதில் சொல், இதுக்கு நீ பதில் சொல்லாமல் போயிரு அப்படின்னு நம்மளுக்கு அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்மளாலேயும் ஸ்தேவானை போல, அந்த அளவுக்கு தேவ தூதர்களை போல் இல்லைனாலும், சாந்தமாக நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர்கிட்ட கேட்போம், இன்றைக்கும் ஏசப்பா எனக்கு நீங்கள் அந்த ஒரு பக்குவத்தை எனக்கு தாங்க, பிடிக்கலைனாலும் அந்த இடத்துல நான் நின்று சமாதானமாக இருந்து போகிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம இருந்து சந்தோஷமாக அதை விரும்பி ஏற்று நம்ம முகத்தில் சந்தோஷத்தை காட்டுவோம். பிடிக்கலைன்னா பட்டுப்பட்டுனு முகத்தை காட்டிடும். இது நம்மளோட இயல்பாக இருக்குது. ஆனால் கர்த்தர்கிட்ட இன்றைக்கி நம்ம கேட்போம், கர்த்தர் அதை நம்ம மேற்கொள்ள உதவி செய்வாராக. ஒரு நிமிடமாய் கண்களை முடிச்சு பிப்போம். ஏசப்பா, வேதத்தில் படிக்கிறதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க விரும்புகிறோம். ஏசப்பா, ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனம் போல இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆண்டவரே, நாங்களும் பல நேரத்தில் பல விதமாக எங்கள் முகங்கள் மாறுகிறது அப்பா. அப்படிப்பட்ட மாற்றங்கள் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு இன்றைக்கும் ஆண்டவரே, சாந்தத்தோடு எங்கள் முக பாவனைகளை காட்டிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விரும்பினாலும் விரும்பலைனாலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் முகம் எப்பொழுதும் ஒரு சாந்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. நாங்கள் விரும்பினதை கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த ஜபத்தினாலே நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் கிட்டே கேட்குறவங்களுக்கு நீங்கள் தருவீங்கப்பா. எங்களோடு செபிக்கிறப்பா, ஒவ்வொருவருக்காக செபிக்கிற இன்றைக்கு அந்த கிருபையை தந்து நீர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த எழுப்பதில்லை எங்கள் யாவரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுப்புதல் வர விழிப்போம், விழித்திருப்போம். காட் பிளஸ் யூ.